ரோஷினி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓம் சரவணபவ. இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக குறிப்பு பகுதியில் நாம் பார்க்க இருக்கிறது ஆபரணம் பகுதியில் கலக்கல கலக்கலன்னு சத்தம் கேட்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்பவும் பிடித்தமான வளையல் பற்றி பார்ப்போம். பார்க்கலாங்களா? பெண்களுக்கு வளையல் அப்படின்னாலே ரொம்பவே பிடிக்குங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கண்ணாடி வளையல் இன்னும் ரொம்ப பிடிக்கும். அவங்களால போட முடியுதோ இல்லையோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வாங்கியாவது வச்சுக்குவாங்க. அட்லீஸ்ட் வெளியேங்காவது ஃபங்க்ஷனுக்கு போகும்போதாவது நல்லா கை நிறைய போட்டு கலக்கல கல கலக்கலன்னு போவாங்க இல்லைங்களா? இந்த மாதிரியான வளையல்கள் அணியும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நரம்புகள் கட்டுப்படுத்தப்படுகிறது. இந்த நம்ம என்ன சொல்கிறது, அந்த கோபங்கள், உணர்ச்சிகள், இது எல்லாமே கட்டுப்படுத்தப்படுகிறது. ஏன்னா இதில் அந்த வளையலிருந்து வரக்கூடிய சப்தங்கள் நம்மளை சாந்தப்படுத்துகிறது சரிங்களா? அதனால தான் கை நிறைய வளையல் போடு, கை நிறைய வளையல் போடுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி நாம் அட்லீஸ்ட் ஒரு வளையலாவது போடேம்மா அப்படின்னு கெஞ்சிரும் இல்லைங்களா? சரிங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம கர்ப்பிணி பெண்களுக்கு கண்ணாடி வளையல் அணியறதுனுடைய பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு அந்த ஹார்மோன்கள் அப்படிங்கிறது கூட குறைய ஏற்ற இறக்கமாக இருக்கும். இந்த ஒரு ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதே இந்த கண்ணாடி வளையல் தாங்க. அதனால தான் அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு 5 மாதத்திலிருந்து 5, 7, 9 இப்படி 3 தடவையும் அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு கண்ணாடி வளையல் அணிவிக்கப்படுது. ஏன்னா அந்த ஹார்மோன்கள் பேலன்ஸிங்காக இருக்கணும், அப்போத்தானே அந்த தாய் ஆரோக்கியமாக இருக்க முடியும். பார்த்தீங்களா, நம்ம முன்னோர்கள் எவ்வளவு அழகாக நமக்கு ஆபரணங்களையும் கொடுத்து அதற்கான ஒரு வைத்திய முறைகளையும் கொடுத்து உடல் ஆரோக்கியத்தையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், பிளாஸ்டிக் வலையில் வாங்கி போட்டுக்கிறோம், மெட்டல்ஸ் வலையில் வாங்கி போட்டுக்கிறோம் இல்லைங்களா? சரிங்க, கூடுமான வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 2 வளையலாவது கண்ணாடி வளையல் கையில் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா? சரிங்க, இன்றைக்கி வளையல் பற்றின சில சுவாரஸ்யமான தகவல்களை நாம் பார்த்தோம் இல்லைங்களா? இதில் வேறு எதுவும் கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு தெரியப்படுதுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.